உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும். அதனால தான் ஜோதிடத்துறையிலிருந்து ஒரே மாதிரியான பலன்கள் எங்கேயுமே சொல்லுவதில்லை. ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால் அந்த ஜாதகத்தில் அதற்குண்டான கிரக அமைப்புகள், அந்த பாவகத்துக்குண்டான கிரக அமைப்புகள், அந்த காரகத்துவத்துக்குண்டான கிரக அமைப்புகள்லாம் கெட்டு இருந்ததுன்னா அதை அந்த ஜாதகர் முழுமையாக அதை நல்ல பலனாக அனுபவிக்க இயலாது. ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்றால், இங்கே சனி வக்ரமா ஐந்தாம் பாவாதிபதி வக்ரமா, சனி வக்ரம் பெற்றால் நன்மை செய்யணும் இல்லையா. இவருக்கு பாருங்க, ஐந்தாம் பாவாதிபதி, ஐந்தாம் பாவம் வந்து எதையெல்லாம் குறிக்கிறது? பூர்வீகம், தகப்பன் வழி பாட்டனார் சொத்து எதுவுமே இல்லைன்ட்டார். சரி, இப்போ ஐந்தாம் பாவாதிபதி சனி வக்ரம் பெற்றால் நன்மையை தானே செய்யணும் அந்த கோல். இது அனுபவ நேற்று பார்த்த ஜாதகம், இன்னைக்கு உடனே போர்டில் போடுறேன். நேற்று அஞ்சாம் தேதி பார்த்தேன், இன்னைக்கு ஆறாம் தேதி உதாரண ஜாதகம் பகுதியில் வருது. ஆக பூர்வீக சொத்து அவருக்கு இல்லை. அடுத்தது புத்திரம், இந்த லக்னத்திற்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். ஐந்தாம் பாவகம் ஆண் வீடு, ஐந்தாம் பாவாதிபதி ஆண் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். ஆண் குழந்தை இருக்கிறது. இந்த ஜாதகத்தில் ராகு 17 டிகிரி, சுக்கரன் சூரியன் வந்து 7 டிகிரி. இதுக்கு இன்பிட்வின் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து மாட்டிக்குது. இதுக்கு பேர் பாபக்கத்திரி யோகம். சுக்கரன் அப்படிங்கிறது 12 டிகிரியில் இருக்குது, சரிங்களா, 12. இந்த மாதிரி அமைப்பில் இருந்ததுன்னா சுக்கரன் என்ற மனைவியினுடைய அமைப்பு ராகு சூரிய என்ற பாப கிரகங்களுக்கு இடையில் சிக்குவதால் மன வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கிறது, வரவு செலவு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, மன வாழ்க்கை என்பது கேதுனுடைய திசை வரும்பொழுது சிக்கலை ஏற்படுத்தி பிரிவினையை ஏற்படுத்துகிறது. சரி, இப்போ பூர்வீகத்துக்கு வந்தோம். ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம், ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் வரும்போது பூர்வீக சொத்து கிடையாது. அடுத்தது புத்திரஸ்தானம், புத்திரம், புத்திரம் என்பது ஆண் குழந்தை இருக்கிறது. அந்த ஜாதகருடைய கேள்வி இப்பொழுது அந்த கேதுனுடைய திசை. ஏன்னா அவங்க பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அப்போது 4 வருடம், 4 வருடம் 5 மாதம் 7 நாட்கள் குரு, சனி 19 வயதிலிருந்து, அதாவது 19 வருஷம், 23 வயதிற்குள் ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று திசை நடத்துவதால் பிறந்த ஊரை விட்டு அயலூர் சென்றீர்களா? ஆமாம். திருச்சியிலிருந்து அவர் சென்னைக்கு புறப்பட்டார் சிறு வயதிலேயே. அடுத்தது 9ஆம் பாவகம் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கிறாரு. இது வந்து ஒரு 17 வருஷம். புதன் 40 முதல் 47 வயது கேதுனுடைய திசை. கேது இந்த சுக்கரன் தொடர்பு இருக்குது, 180 டிகிரி. அந்த ராகு சுக்கரனுக்கு, ராகு சூரியனுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த சுக்கரன் வருவதால் இந்த 47 வயதுக்குள் மனமுறிவு, புரியுதுங்களா, இதுதான் இந்த லாஜிக், மனமுறிவு ஏற்படுது. அப்போது அந்த 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2 பிள்ளைகளும் ஜாதகரை விட்டு அவங்களுடைய தாயாரோட தனியாக வசிக்கிறார். இப்போது 5ஆம் பாவாதிபதி வக்ரம் பெற்றதால் என்னுடைய மகன் என்னிடம் வருவானா என்பது அவருடைய கேள்வி. என்னுடைய பதில், அது உங்களுக்கு இப்போ சுக்கரனுடைய திசை தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கரனில் சுக்கர புத்தி 40 மாதங்கள் இப்போ தான் என்னை சந்திக்கிறார். அப்போது இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் என்பது மனைவி, மனைவியுடன் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு தான் எல்லாரும் சொல்வோம். இவருக்கு அந்த ராகுக்கும் சூரியனுக்கும் இடையில் சிக்கிய இந்த சுக்கரனால் இப்போ அவங்களுடைய தகப்பனார் தாயார் பேச்சை கேட்டு அவங்க வீட்டிலே இருக்காங்க, இவர் இங்கே இருக்கிறார். அப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது அவருக்கு நடந்த கேது திசையில் பிரிவு, இந்த சுக்கர திசையில் மீண்டும் இணைவார்களா என்றால் வாய்ப்புகள் இல்லை. ரைட், பிள்ளைகள் வருவார்களா? 5ஆம் பாவாதிபதி வக்ரம் பெறுவதால்
பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் இவரிடம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதுதான். அப்போ பார்த்தீர்களா? ஏன்னா ஒரு வக்கரம் பெற்ற புத்தி நடக்கும் பொழுது அந்த கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மை மாறும், ரெட்ரோக்ராட். அப்போ கெட்ட கிரகம் நல்லதாக மாறும் என்றார்கள். இவருடைய ஜாதகத்தில் அது போன்று இல்லை. பாவாதிபதி வீக், ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம், பூர்வீக சொத்து இல்லை, புத்திரர்கள் இல்லை. சார், புத்திரர்கள் இருக்காங்க, ஆண் குழந்தைகள் இருக்கிறண்டு, ஆனால் அந்த குழந்தை இவரை நோக்கி வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதுதான் பாவாதிபதியை நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா? ஆறாம் பாவாதிபதி வக்ரமாக இருக்குல்ல, அதையும் நான் கேட்டேன். கடன் இருக்கிறதா உங்களுக்கு? கடன் வாங்கணும், கடனை அடைத்து விட்டோம். இப்போ ஆறாம் பாவங்கிறது கடன், நோய், எதிரி. கடன் நோய் எதிரிக்கு உண்டான பாவத்தை பற்றி நம்ம சொல்லணும் இல்லையா? அதுவும் வக்ரமாக இருக்கிறதுனால அது அவர் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கார். அதே மாதிரி கடன் இப்போதைக்கு எல்லாம் இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நோய் என்பதும் இல்லை, சத்ருக்கள் எதிரிகள் என்பதும் அவருக்கு கிடையாது. அவர் எல்லோரையும் நட்பான முறையில் பழகக்கூடியவர். அவருக்கு குருச்சந்திர யோகம். இந்த குருவும் சந்திரனும் ஐந்தாம் பாவகத்தில் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஐந்தாம் பாவகத்தில் குரு இருந்தால் காரகோ பாவக நாஸ்தி, அதையும் எடுத்துக்கலாமா? ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் பெறுவதால் பிள்ளைகளினால் உங்களுக்கு பெனிஃபிட் இல்லை. ஆனால் முதல்ல எடுத்தோடனே அதான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றிருப்பதால் தகப்பன் வழி பாட்டன் பாட்டி சொத்துக்களும் இல்லை, அதே மாதிரி புத்திரர்கள் உண்டு, அவர்களால் மேன்மை இல்லை, சரியா? குடும்ப அமைப்புகள் சிறப்பில்லை, குடும்பாதிபதி குடும்பஸ்தானம் கெட்டிவிட்டது, கேது திசையில் பிரச்சனைகள் அல்லது பிரிவினை, அனைத்தும் சரியாக இருக்கிறது. ஒரு ஜாதக பலன்களை ப்ராக்டிக்கலாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு நான் படித்தது அந்த பிரகத் ஜாதகம் நூலில் வந்து குருச்சந்திரன் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அதில் 8000 தோஷங்கள் இருந்தாலும் தவிடுபொடியாகிவிடும். இப்போ ஒரு மன வாழ்க்கை கெட்டு போச்சு, அதனால் குருச்சந்திரனை மட்டும் எடுத்துக்கக்கூடாது, அந்த பாவாதிபதியினுடைய நிலைப்பாடுகள் எடுத்துக்கணும். ஏழாம் பாவாதிபதி 12 குடையனுடைய சேர்க்கை, அதையும் எடுத்துக்கணும். 9 குடையனுடைய சேர்க்கையும் எடுத்துக்கணும், 12 எடுத்துக்கணும். இப்போது நடக்கக்கூடிய திசையும் எடுத்துக்கணும். புதன் திசை வரைக்கும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. கேது திசை வந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரிவினை, கேதுவை போல் எடுப்பார் இல்லை. ஆக இந்த 7:2 மனைவியின் குடும்பஸ்தானம் அந்த இடம் பாதிக்கப்பட்டு இவருடைய குடும்பத்தை பார்ப்பதாலும் சுக்கிரன் கெட்டு போகிறதுனாலையும் மன வாழ்க்கை பிரிவினை. அதே மாதிரி ஐந்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றால் தலைப்பு தான் பிள்ளைகளினால் எந்த நோ பெனிஃபிட் அவங்க இவர் கூடவே இல்லை. என்ன நேர்களை, உதாரண ஜாதகத்தில் சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்போது வருங்கால சோதிட ஆர்வலர்கள், சோதிடர்கள், இது மாதிரி அமைப்புகள் ஒரு சம்பவம் நடக்குமேயானால் அப்போ நல்ல அன்னைக்கு நடக்கிற திசாபுத்தி, அன்னைக்கு நடக்கக்கூடிய கிரக அமைப்பு, கோட்சார ரீதியான கிரக அமைப்புகள், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு சம்பவம் நடக்கும்போது எடுத்து பார்க்கணும். அந்த 10 ஆண்டுகள் அந்த கேது திசை வரும்போது கிரக நிலைகளில் அவருக்கு என்ன தசா புத்தி அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு கோட்சார கிரக நிலைகள் 10-20% அவருக்கு சப்போர்ட் பண்ணது, அந்த பிரிவினை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அவங்களுடைய மனைவியினுடைய ஜாதகத்தை அவர் எனக்கு தெரில, அந்த அவங்க அதை பார்த்துருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளக்கங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும். எனவே இன்னொரு உதாரண ஜாதக நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.